கூட்டம் கூட்டமா போறாப்ல எலெக்ஷனா? எலெக்ஷன் நாளைக்குதான், இன்னைக்கு ஏலம் போடுறது. வல்லோட்ட எங்க உள்ள காசு கிடை? உள்ள பாரின் பணனே நிறைய வச்சிருக்கானுங்க, கொஞ்சம் பார்த்துதான் கேட்கணும். மக்களே, நீ உனக்கு கவலைப்படாத, நம்மள்ட்ட இருக்க அமௌண்ட் தெரியுமில்ல உனக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஒரு ரூபாய் ஏற்றி சொல்லு. பணம் கொடுக்கலன்னா மரத்தில் கட்டி வச்சு அடிப்பானோ? ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம். பெரிய கூட்டமாக இருக்க என்ன ஏலம் போடுறோம்? ஊர் சொத்தா? அப்படியும் வச்சுக்கலாம். நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு ஆளை கொண்டு வந்தால் சண்டை வந்துடும்னு சொல்லி தான் டவுனில் இருந்துட்டு சாரை கூட்டு வந்திருக்கிறேன். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 500 ஏலம் நடத்தியிருக்கிறேன், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ யூ ஆர் தி கன்சர்ன் பார்ட்டிஸ். யா, அங்கனே சொன்னேன் வீட்டுக்கு மூத்தவங்க வேணும். பாட்டியை கூட்டு வா, நடக்க முடியுது வயசான காலத்தில். ஏலம் ஆரம்பிக்கலாம். ஏல மைக் ஆன் பண்ணு. கடல் தாயின் மூத்த மகன் அண்ணன் சார்ஜ் அவர்கள் உங்கள் கண்ணீரை துடைக்க பாரிவலே விட்டுவிட்டு ஓடோடி வந்திருக்கிறார். அண்ணாருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை. சின்ன பயல், என்ன ஆட்டம் போடுறோம் தெரியுதா? தம்பி யாரு? இதோட 4 தடவை கேட்டாச்சு, ஊரில் அனுதானம் போடணும், பெரிய காரணம் தான் சொல்லணும். இப்போ அங்கே யார் இருப்பா? எவனும் இருக்க மாட்டான், எல்லாரும் அண்ணன் கூட பிரச்சாரத்தில் இருப்பாங்க. அண்ணன் புது புது திட்டங்கள்லாம் உருவாக்குறாங்க இல்லையா? என்ன திட்டம் கொண்டு வர போறாவு? ஆளுக்கு பொண்ணா கட்டி கொடுக்க போறாவு? இல்லை, நீ என்ன பேசுற? உனக்கு இங்கே ஓட்டும் கிடையாது, அட்ரஸும் கிடையாது, என்கிட்ட அண்ணனை பற்றி பேசுற? அங்கே வந்து பாருங்க என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க. என்ன பாக்குற? லைஃப் ஜாக்கெட். இப்போ எவன் வலையில மீன் பிடிக்கிறான்? இதை போட்டுட்டு மேய்ஞ்சேன்னா கைனாலே பிடிச்சிடலாம் மீனை. அமெரிக்கையிலாம் இப்படிதான்டே மீன் பிடிக்கான். போட்டு ஒரு மோட்டார் வாங்கணும், லோனு விஷயமா. அது கிடக்கட்டே, நம்ம சின்னம் தெரியும் இல்லையா? வணக்கம்ண்ணே. லைஃப் ஜாக்கெட் மட்டும் போட்டால் போதுமாண்ணே, தினந்தன வெயில் அடைஞ்சா இல்லை யார் பார்க்குறா? குண்டா மக்களே, அதை போட்டுக்கு ஒரு மோட்டார் அதை பார்த்துக்கலாம்னு. பிறகு இருக்குது தம்பி, கொடைக்கு ஃப்ரீயாக கிடச்சிதுண்ணே, ஓட்டு மட்டும் போட்டுருங்கண்ணே. குடிச்சால கொடை வள்ளல் ஓட்டுருவோம். சொத்து வச்சிருக்கா ஓட்ட அவருக்கு போட்டுருக்கேன். பேசுனதை பார்த்தா நம்ம உசரா தான் இருக்கணும். நேற்று வந்த பயலுங்கண்ணே, நாமளும் நிப்போன்னு வீம்புக்கு நிற்கிறானுங்க. கவுன்சிலர் போஸ்டிங்கை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? எதுக்கு அந்த ஓட்டல் ஸ்டேடு கணக்கு பார்ப்போம். செவத்தி வீட்டில் பேசியாச்சு, 4 ஓட்டு கன்ஃபார்ம் நமக்கு தான். அகஸ்டின் வீட்டில் 3 ஓட்டு, அதுவும் நமக்கு தான். கலிசஸ் வீட்டில் 4 ஓட்டு கன்ஃபார்ம் நமக்கு தான். 18, 19, 20 மொத்தம் நமக்கு 820 ஓட்டு. 820 கன்ஃபார்ம் நமக்கு. மொத்தம் 1642 அடி. நம்மளோட 2 ஓட்டு லீடிங்கா? லீடிங் இல்லை மக்களே, ரெண்டு பேர் யாருன்னு தெரியல லிஸ்ட்ல. சூசையம்மாள் இவ ஊரை விட்டு போயாச்சு. ஞான பிரகாசம், இப்படி ஒரு ஆள் ஊர்ல இல்லையே மக்களே. இந்த 1 ஓட்டுக்கு என்ன பண்றேன்னு தெரியலையே. இதை பாரு. என்ன பிரகாசம் சொல்லிடலாம். ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஏஜென்ட் மட்டும் கரெக்ட் பண்ணா போதுனே. ஓட்டு நமக்கு தான், பண்ணிடலாமடே.
பண்ணிரலாம். யாரில் அது ஞானப்பிராசம்? ஞானம் உள்ளவன் ஞானப்பிராசி. இந்த ஒரு லேடியை தூக்கிட்டான் சரின்னு சொல்லுங்க, அவனை அடிச்சு தூக்கிட்டு வந்துடுறேப்பா. ஒரு அவனை என்ன பண்ணாலும் விம்புக்கு பண்ணுவான், அவன் மொத்தமா முடிவு பண்ணிடலாம். நீ வாத்தியாரு போன் பண்ணு. இப்ப என்னடே பாதி பாதி வந்தாச்சு இல்ல, யாரா ஒரு ஆள் விட்டு கொடுத்து போவோம். அது எப்படி? நாங்க தானே அவரை முதல்ல புக் பண்ணோம். என்ன இது பொது சொத்து? நீங்க சார் இதுவும் பொது தான் சார். திஸ் இஸ் ரெடிகுலஸ். ஆளை எல்லாம் ஹேலம் போடக்கூடாது ஐயா. எல்லாம் போடலாம் சார், சும்மா போடுங்க. என்னங்க காட்டு முன்னாடி தனமா இருக்கு, அத்தனை பேரும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அதான் அப்பவே சொன்னேன், ஆளை தூக்கி வந்து ஓட்டு போட வச்சு. போடியா போட்டா வெட்டி போட்டுறோம்ல. போட்டு போட்டுறோம்ல, ஓட்டு போட்டா சும்மா இருப்பல. உடுமல நாக ஏய் கை நடு சார், கை நடு பேசல. ஏய் பேச மரியாதை பேசல. என்ன வெச்சிட்டா? இல்ல இல்ல இல்ல, நிறுத்துங்கயா. இங்க பாருங்கயா, ஹலோ தலைவரே, நம்ம ஊர் தான் வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா ஜெயிச்சிடலாம், இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது அந்த ரோட்டு.